பல சீரியல் சண்டே ஸ்பெஷல் எபிசோடு இன்னைக்கு எப்படி போச்சு அடைச்சோம் பார்ப்பேன் இன்னைக்கு எப்பிசோட் என்ன காட்டுறாங்கன்னா பொண்ணி துளசி பார்த்து சொல்கிறாங்க ஏண்டி ஊர் மக்களை ஏமாற்றி பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவருக்கு விஷத்தை கொடுத்து கொள்ளலாம் பிழைத்து செஞ்சுருக்கேன் இன்னி ஒரு நிமிஷம் கூட இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது முதல் வெளியே போய் அப்படின்னு சொல்லி வெட்டி விடுறாங்க இப்போ துளசி அழுதுக்கிட்டே வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ராஜபாண்டை நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சங்கரபாண்டி சிலத்தை தாடி சொல்கிறேன் சிலத்தை அதிர்ச்சி வராங்க என்ன துளசி எப்பயும் சுதாச்சிருப்பா அவளாம் இப்படி ஏமாந்து போயிட்டா அப்படிங்கிறாங்க ஆமாம் அது ப்ராடகார கம்பெனியாக பணத்தில் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி அந்த சின்ராஸ் இன்னமும் இப்போ நடக்க விட்டுட்டா அப்படின்னு சிலத்தை சொல்கிறாங்க அப்போ ராஜபண்டி சொல்கிறான் சொல்ல முதல் டைம்மா சின்ராஸுக்கு உயிருக்கு ஆப்பத்தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே சிலத்த ஏன்னா மேலே இடியாக நீ ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கா உடனே வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க ஆனால் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே விரட்டி கவுமதி கூப்பிட்டு வராங்க ஒழுங்கு மாதிரி எங்கள் பணத்துக்கு நீங்கள் சொல்ல வெளிய போக்கடம் சொல்லி வீட்டுல அடிச்சு நொறுக்குறாங்க எங்கள் துளசியை மறைச்சி மறைச்சிருக்கேன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க அப்போ சங்கர்பானி வந்து சில கிட்டே சொல்கிறான் உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட நடந்த விஷயத்தே சொல்லி அவரை கூட்டுவா இல்லைன்னா நம்ம உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி வைக்கிறேன் சிலத்தாய் நிறைய இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்ல போகிறாங்க போகிறவரில் சிலத்தாய் வந்து துளசிக்கு பொருண் போட்டு சொல்கிறாங்க துளசி நீ எங்கே இருக்க இருக்கா அப்படிங்கிறாங்க ஊருக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போ நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே துளசிட்ட சொல்கிறாங்க தயவுசெய்து ஊருக்குள்ளே மட்டும் வராத பிள்ளை வந்தேனா உயிர்க்கே ஆபத்து இங்கே கொலைவரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ துளசி சொல்கிறாங்க நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் யாரும் பலியாக கூடாது நான் வாரேன் அப்படின்னு சொல்லி துளசி ஊருக்குள்ளே வாக்கில் வந்துகிட்டு இருக்காங்க வேற சில தாய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இப்படி எங்க குடும்பத்தவே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க சார் நீங்க தான் வந்து எங்க உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க வீரசிங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு இப்போ ராஜபாணி சங்கம் வண்டி ரெண்டு பேர்த்தையும் கட்டி வச்சு அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க அப்போ துளசி வந்துடுறாங்க துளசி நிறுத்துங்க நான் செஞ்ச தப்புக்கு இவங்க எதுக்கு அடிக்கிறீங்க இவங்கள விட்டுருங்க அப்படிங்கிறாங்க எதுக்கடி பணத்தை நீ வாங்கின பணத்தை இப்போ கொடுக்க போறேன் இல்லையாங்கிறாங்க இப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அது இருக்கிற கம்பெனி எனக்கு மொத்தம் தெரியாது பின்னாடி தெரிஞ்சால் அவங்ககிட்ட பணம் வாங்க போகிறோம் பணம் தரேன்னு சொன்னாங்க எங்கள் அண்ணனுக்கு ஜூஸில் எதை வசதங்கள்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே அண்ணனை காப்பாற்றினா நீ எல்லாத்திட்டையும் பணம் வாங்கி கொடுங்க சொன்னாங்க அதனால அவங்க கிட்ட பணம் கேட்டேன் ஒரு தங்கச்சி என்ன செய்யணுமா அதை செஞ்சேன் ஆனால் ஊர் தலைவ கட்டேன் அவங்ககிட்ட பண வாங்கினதை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுறாங்க என்னை நம்புங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஊர் மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க இவளே அடிச்சு நிற்குங்களா அப்படின்னு சொல்லி துளசி அடிக்க போறாங்க அப்ப வீரசிங் வந்துட்டாரு அவர் ஒரு பொதுமக்களை பார்த்து சொல்கிறாரு உங்கள் பணத்துக்கு நான் ஒரு பணத்தை நான் வாங்கி தரேன் ஆனால் இவங்க ரெண்டு எல்லாத்தையும் விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே படிச்சு கூட்டு போயிடாங்க அங்கே பார்த்தா சிண்டாஸ்க் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கேன் அப்போ டாக்டர் சொல்கிறாங்க அவருக்கு என்ன பைசம் கொடுத்தா இன்னி வரையும் தெரியலமா எந்த மருந்து கொடுத்தா ரொம்ப உடம்பு ஏற்றுக்கிற மாட்டுக்குது என்ன தெரிஞ்சால் தான் உயிரை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அவரை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டாலும் பொண்ணு அதிர்ச்சி செய்கிறாங்க அப்படியே எப்ஸ்களை முடிச்சுட்டாங்க நாளைக்கு எப்ஸு எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ